ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ், நாம் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு என்று தான் சொல்லணும். திஸ் இயர் வேர்ல்டு கப் 15 பேர் கொண்ட இந்திய டீம் ஸ்குவாடை சற்று முன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ். அந்த டீம் ஸ்குவாடில் நம்ம சின்னத்தில ரெய்னா நம்மத்தில இவக்கி இடம் கிடைத்திருக்கா என்றும், இந்திய கேப்டன் விராட் கோலி இந்த ஸ்குவாடில் ஒரு உருப்படியான விஷயம் பண்ணியிருக்காரு என்று தான் சொல்லணும். மிடில் வரிசை பேட்ஸ்மேன் மற்றும் பேக்கப் கீப்பராக ரிஷப் பண்டை தேர்வு செய்யலாம் என்றும் முடிவெடுத்தனர். கேப்டன் கோலி கடைசி நிமிடத்தில் அந்த முடிவை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு கப் ஸ்குவாடில் முதன் முறையாக இரண்டு தமிழன் தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த வருடம் என்னை பொறுத்தவரை ஆலப்புரான் தமிழன் வேர்ல்டு கப் என்று தான் சொல்லணும். சரி வாங்க, அந்த 15 பேர் கொண்ட இந்திய டீம் ஸ்குவாடை மிக விரைவாக பார்க்கலாம். நம்பர் 1 அண்ட் ஒன்லி ஹிட்மேன் ரோஹித் சர்மா, நம்பர் 2 மீசிய முறுக்கு சிக்கர் தவான், நம்பர் 3 ரன்விசின் விராட் கோலி, நம்பர் 4 அம்பத்தி ராய்டு, நம்பர் 5 நம்ம தல தோனி, நம்பர் 6 கேதர் ஜாதவ், நம்பர் 7 தினேஷ் கார்த்திக், நம்பர் 8 ஜடேஜா, நம்பர் 9 சஹால், நம்பர் 10 குல்தீப், நம்பர் 11 பும்ரா, நம்பர் 12 சமி, நம்பர் 13 புவனேஷ்குமார், நம்பர் 14 தமிழன் விஜய் சங்கர், நம்பர் 15 கேஎல் ராகுல். இந்த 15 பேர் கொண்ட டீம் ஸ்குவாடு தான் வேர்ல்டு கப்ல ஃபைட் பண்ண போறாங்க. என்னை பொறுத்தவரை டிகேவுக்கு பதில் ரிஷப் பண்டை தான் முதலில் தேர்வு கமிட்டி தேர்வு செய்தனர். அந்த முடிவை கடைசியில் மாற்றி விராட் கோலி ரிஷப் பண்டை டிராப் செய்து தமிழன் டிகேவுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார் இந்திய கேப்டன் விராட் கோலி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, இந்த 15 பேர் கொண்ட டீம் ஸ்குவாட் ஓகேவா என்றும், டீம் 11 நம்ம டிகேவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்றும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.